ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையில் தங்கம்னு சொல்கிறாங்களே, நிறைய பேருக்கு அது பலிதமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை விட நிறைய பேருக்கு அந்த மாதிரி தங்கம் சேர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம் அதை வந்து நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை வந்து நான் முக்கியமாக மதித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து உண்மையான விஷயங்களை உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையில் தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லாது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவிட்டத்தில் பிறந்தும் தங்கம் சேரலை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதை தவிட்டு பானையெல்லாம் தங்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஓரளவாவது தாலிக்காவது தங்கம் இருக்கணும் இல்லையா? அந்த தங்கம் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் கேட்கும் பொழுது, அப்போ சாஸ்திரம் சொன்னது பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த சந்தேகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதாவது சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயங்களும் பொய்யானதாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து உணர்ந்தும் இருக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சொல்லி, பொதுவாகவே அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அல்லது பையன் வந்து நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்தன்று பிறந்த அந்த பெண்ணு அந்த பையனுக்கு அவங்க வயசு வரும்பொழுது, வயசுக்கு வருவது ருதுவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். பொதுவாகவே அவங்க வளர்ந்து வாலிபம் ஆகும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய அங்கத்திற்கு தேவையான அதிகபட்ச தங்கம் கிடைக்கக்கூடிய செழிப்பு ஒரு அமைப்பு ஒரு யோகமாக கிடைச்சிருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொன்னது மட்டுமல்ல, நிறைய பேர் அவிட்டத்தில் பிறந்தவங்க இந்த மரண அமைப்பை வந்து தொட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த அவிட்டம் அப்படிங்கிறது, அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தவிட்டு பானையில் தங்கம் வருது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வருஷத்தில் 12 மாதமே நட்சத்திரம் அவிட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த 12 மாதங்களில் நட்சத்திரம் அவிட்டம் வந்தாலும் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி தங்கம் சேராமல் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சேர்ந்துருக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு தங்கமே இல்லாமல் வந்துகிட்டு இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி தங்கம் இல்லாதவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் தங்கம் கிடைக்கல, அப்போ சாஸ்திரம் பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் போக வேண்டாங்க. சாஸ்திரம் சொன்ன அவிட்டம் என்னன்னா ஆவணி அவிட்டம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய, தமிழ் மாதம் 12 மாதங்களில் நட்சத்திரம் அவிட்டம் வந்தாலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு நிச்சயமாக தங்கம், அதாவது கழுத்து பிடிக்காம நகபோடக்கூடிய அளவுக்கு தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருது அவிட்ட நட்சத்திரம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது, அவ்வளவு ஒரு ஐஸ்வர்ய யோகம் இருந்துட்டு இருக்குது, அவ்வளவு ஒரு அமைப்பு சிறப்பு பிரபலியம் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அப்போ ஆவணி மாதத்தில் பிறந்தால் மட்டும்தான், அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும்தான் தங்கம் சேருமா? அப்போ மற்ற மாதங்களில் வரக்கூடிய அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு தங்கம் சேராதா? அப்போ எங்களுக்கு தங்கம் சேருவதற்கு என்ன வழிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உரிமையோடு கேட்குற உங்கள் கேள்விக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மாதத்தில் வரக்கூடிய அவிட்டத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது வேறு நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வந்து தங்கம் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபடக்கூடிய வழிபாடுகளில் வந்து முக்கியமாக, அதாவது 1 ரூபாய் காயின்ஸ் வந்து 9 எடுத்துக்குங்க, 1 ரூபாய் காயின்ஸ் 9 காயின்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சளில் வந்து, அதாவது மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் தூளை எடுத்து தண்ணியில் கரைச்சி, அதாவது இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த மாவளுக்கு செய்வாங்க, பச்சரிசி மாவில் மாவளுக்கு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மாவளுக்கு செய்கிற அளவுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிங்க அந்த மஞ்சளை. அந்த பேஸ்ட் மாதிரி பண்ண அந்த மஞ்சளை வந்து இந்த 1 ரூபாய் காயின்ஸுக்கு மேலே, அதாவது அப்பி வச்சிடணும், அதாவது அப்ளை பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இந்த காயின்ஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு, இப்போ ஒரு பச்சரிசி மாவளுக்கு இருந்துன்னு வைங்களே, அந்த மாவளுக்குள்ளே 1 ரூபாய் காயின்ஸ் போட்டு மூடி வச்சிட்டோமா தெரியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த வந்து 1 ரூபாய் காயின்ஸ் வந்து மறைச்சி வச்சா போதும். அந்த 1 ரூபாய் காயின்ஸ் மறைகிற அளவுக்கு மஞ்சள் இருந்தால் போதும். உங்களுடைய பூஜை இறையில் ஒரு அகல் விளக்கில் 9 அகல் விளக்கில் வச்சிடணும். 9 அகல் விளக்கில் வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையாரை தனியாக பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்குள்ளே மட்டும் ஒரு கடுகு, அதாவது ஒரு குண்டுமணி அளவாக தங்கம் வைக்கலாம், அல்லது வெள்ளி வைக்கலாம். வெள்ளிங்கிற அந்த வெள்ளி கொலுசில் வந்து முத்து கழுந்து விடும் இல்லையா, அந்த முத்து இருந்தால் கூட போதும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்குள்ளே முத்து வச்சு நம்ம வழிபாடு வச்சுக்கணும். வழிபாடு வைக்கும்பொழுது இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம். முழுக்க முழுக்க அங்கே தங்கம் வேணும் செல்வம் வேணும்னே பிரார்த்தனை வைக்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை அல்லது வந்து உங்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் கேள்விப்படுகிற தெய்வத்தை உங்களுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணும்போது மனசில் வரக்கூடிய தெய்வங்களை, இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு எனக்கு சீக்கிரமே வந்து தங்கம் சேரணும், அடுத்தவங்க முன்னாடி கேவலம் இல்லாத அவமானம் இல்லாத வெகுமானமான வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனை வச்சுக்கிற அன்னைக்கு வந்து, இந்த பிரார்த்தனை என்னைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்கலாம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கிற ரொம்ப
ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தை வச்சுக்கிறது இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 9 1 ரூபா காயின்ஸ் வச்சுக்கக்கூடிய அந்த 1 ரூபா காயின்ஸ் எடுத்து ஒரு பையில போட்டு ஒரு மஞ்சள் பையில போட்டு நீங்க பூஜை முடிவு வச்சிடலாம். அடுத்து திருப்பதிக்கு போகக்கூடிய காலம் வரும் இல்லையா, நீங்க என்னைக்கு திருப்பதி போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்குதோ அப்படி திருப்பதி போகும்பொழுது இந்த 9 1 ரூபா காயின்ஸும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே திருப்பதியில் வந்து உண்டியில் போடலாம். அந்த திருப்பதி உண்டியில் போடும்பொழுது இந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா, இந்த மஞ்சள் வந்து காஞ்சிருக்கும். அந்த 1 ரூபா காயின்ஸுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ண மஞ்சள் தூள் காஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி விட்டுட்டு அந்த காயின்ஸை மட்டும் 9 காயின்ஸை போடலாம். போட்டுட்டு அந்த 9வது காயின்ஸ் போடும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த காயின்ஸை வந்து நீங்கள் வீட்டுக்கு திருப்பதிக்கு கொண்டு போயிட்டு 9 காயின்ஸில் 8 காயின்ஸை உண்டியில் போட்டு அதுக்கப்புறம் மீதி 1 ரூபா காயின்ஸ் வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறது நல்லதாக இருந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த காயின்ஸை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து அரிசி ட்ரம் இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் அரிசி பானை இருந்தது, இப்போ வந்து அரிசி ட்ரம் அல்லது எவர் சில்வர் ட்ரம் இருந்துகிட்ருக்கு, அந்த அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுருது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அந்த காசை என்றைக்குமே எடுக்க வேண்டாம், அந்த மாதிரி எடுக்காமல் வச்சுக்கோங்க. அல்லது பூஜை ரூமில் வைக்கலாம், பூஜை ரூமில் வச்சா கூட வெறுமனே அந்த 1 ரூபா காயின்ஸை மஞ்சளோடு வைக்கிறத விட கொஞ்சம் அரிசி போட்டு அந்த அரிசிக்குள்ளே வச்சுக்கிறோம், 1 டம்ளராவது அரிசி எடுத்து அந்த அரிசிக்குள்ளே இந்த 1 ரூபா காயின்ஸை போட்டு பூஜை ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சில வாரம் அல்லது சில மாதங்களிலேயே தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு. முதன் தங்கம் வாங்கும் பொழுது அடுத்தடுத்து தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யோகமான நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்துரும். உங்களையும் அறியாமல் உங்களுடைய வசதி வாய்ப்பு உயரக்கூடிய, உங்களையும் அறியாமல் தன்மானத்தோடு வாழக்கூடிய, தங்கத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அவிட்டம் இருந்துகிட்டு இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மஞ்சள் 1 ரூபா காயின்ஸ் பிரார்த்தனையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த வாரத்தில் வரக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அதில் விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் வந்து அதிகபட்ச விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கு. இதை விட விசேஷம் அப்படின்னு வச்சுக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நட்சத்திரம் வந்து அவிட்டம் வரக்கூடிய நாட்களில், அதாவது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் நட்சத்திரம் அவிட்டம் வரும்பொழுது தற்சமயம் கூட அவிட்ட நட்சத்திரம் பக்கத்தில் வரப்போகுது. இந்த ஆவணி மாத அவிட்டத்தில் கூட இந்த மாதிரி பண்ணும்பொழுது மிகப்பெரிய சீறு சிறப்புகளை நீங்கள் சந்திக்க முடியும். அதாவது நீங்கள் ஜனனமாகும் போது வறுமையில் இருந்தால் கூட, நீங்கள் ஜனனமாகும் போது தங்கமே இல்லாத ஒரு அமைப்பில் இருந்தால் கூட வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இந்த தங்கம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு, தங்கம் எவ்வளவுதான் அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த தங்கத்தை வாங்கி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை வந்து இந்த வழிபாடு கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த 9 1 ரூபாய் காயின்ஸை வந்து நீங்கள் திருப்பதியில் கொண்டு போய் சேர்த்தும் பொழுது கண்டிப்பாக அந்த நாளும் நட்சத்திரம் அவிட்டம் இருக்கணுங்கிறது கணக்கு கிடையாதுங்க. அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் மட்டும்தான் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கலாம். அதற்கப்புறம் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசை அந்த 1 ரூபாய் காயின்ஸ் எடுத்து அந்த மஞ்சளோடு பத்திரப்படுத்தி ஒரு மஞ்சள் பையில் வச்சிடலாம். அப்படி மஞ்சள் பையில் வைக்கக்கூடிய இடம் பூஜை ரூம்பில் வைக்கலாம். பூஜை ரூம் இல்லாதவங்க சாமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது சாமி படத்துக்கு பின்னாடியோ வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பதி போகக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி திருப்பதி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நினச்சோன்னா திருப்பதி போயிட முடியாதுங்க, நிறைய தடங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தடங்களை மீறி நீங்கள் என்றைக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி திருப்பதி போகக்கூடிய நாளில் அந்த திருப்பதி உண்டியில் திருப்பதி சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலில் வந்து வளம் வந்துட்டு அங்கே வந்து உண்டியில் வந்து காணிக்க போடும் பொழுது சில பேர் வேண்டியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து வேண்டியிருப்பாங்க காணிக்க போடுற மாதிரி. அந்த மாதிரி கோடிக்கணக்கில் காணிக்க போட்டாலும் இந்த 9 1 ரூபா காயின்ஸில் 8 காயின்ஸை மட்டும் அந்த உண்டியில் போட்டுட்டு அந்த 1 காயின்ஸை வந்து திருப்பதியிலிருந்து மறுபடியும் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு வந்துடணும். ஒரே 1 ரூபாய் காயின்ஸை மட்டும் இந்த 9 1 ரூபாய் காயின்ஸில் வந்து 8 காயின்ஸை மட்டும் உண்டியில் போட்டு ஒரே 1 ரூபாய் காயின்ஸை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த காயின்ஸை வந்து கண்டிப்பாக அரிசி டப்பாவில் தான் போட்டு வைக்கணும். அப்படி அரிசி டப்பா இல்லாமல் அது அரிசி டப்பாவில் போட்டு வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட 1 டம்ளர் அரிசி எடுத்து அந்த அரிசிக்குள்ளே இந்த 1 ரூபாய் காயின்ஸை வச்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில காலங்களில் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பை உணர முடியுங்கிற விஷயத்தை சொல்லி. திருப்பதி அப்படிங்கிறது அதாவது ஆசைப்பட்டவங்கெல்லாம் திருப்பதிக்கு போக முடியாது, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும் என்கிற விஷயத்தை சொல்லி, திருப்பதிக்கு போய் வந்தாலே திருப்பம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.